இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பேசிக் பாஸ்டர் ஃபார் பேக் பெயின் ரிலீஃப். எந்த வழி வந்தோடனே நம்ம வந்து மெடிசன்ஸ் அப்படின்னு நினைப்போம், குவிக்கர் ரிலீஃப் வரும்னு நினைப்போம், அப்புறம் வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனால் பார்த்தா பேசிக் பொசிஷன்ஸில், பேசிக் பாஸ்டர்ஸில் பெரிய ரிலீஃப் வந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது அதுவும் இந்த மாதிரி பாஸ்டர், நான் சொல்ல போகிற பாஸ்டர் பார்த்தீங்கன்னா இது ஆஹா ஓஹோன்னு பாராட்டினவங்களாம் இருக்காங்க. அது ஒரு சிம்பிளான பாஸ்டர் தான், கீழே படுத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு சேரில் காலை வச்சு அப்படியே ஒரு 3 to 5 minutes படுக்கணும், அவ்வளோதான். வேற எந்த எஃபர்ட்டும் அதில் இல்லை. ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே படுத்துக்கணும். இந்த பொசிஷனில் படுக்கிறதுனால எப்படி ரிலீஃப் வருது அப்படின்னா, மேபி இந்த ஏரியா, இந்த முதுகெலும்புல இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகிடுது. அப்படி ஃப்ளாட் ஆகிறப்போ நம்ம வந்து உள்ளே அந்த முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க டிஸ்க், அந்த டிஸ்கில் உள்ள ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகி அந்த மூட்டு வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக வேலை செய்கிற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த பேக் பெயின் ரிலீஃப், இது கூட சொல்ல தெரியாது, இது கூட சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் 3 to 5 minutes அப்படி மெயின்டைன் பண்ணால் போதும், இது மூலமாக வந்து பேக் பெயின் ரிலீஃப் வந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இது மட்டுமே ரெமெடி கிடையாது. பேக் பெயின் அப்படின்னு வரப்போ நிறைய சயின்ஸ் அதில் இருக்குது. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், அது இது நிறைய நம்ம உண்மையிலே இந்த உடம்புல இருக்க நிறைய ஃபால்ட், எந்த மசில் டைட்டாக இருக்குது, எந்த மசில் வீக்காக இருக்குது, என்ன பாஸ்டரில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் அதை ரிலீஃப் பண்ணுறது தான் நம்ம பெட்டர். பட் ஆனால் எதுக்குறத ஷேர் பண்ணோம்னா, இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் பாஸ்டர்ஸ் கூட பெரிய ரிலீஃப் வந்ததாக மக்கள் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன்.